ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி, பாதிக்கப்பட்டோர் காவல் ஆணையரிடம் புகார். உடல்நலக்குறைவு காரணமாக நடுவண் அமைச்சர் வயலார் ரவி வேலூர் மருத்துவமனையில் அனுமதி. திமுக பெயரில் சென்னையில் சுவரொட்டி ஒட்டியவர்களுக்கு கட்சித் தலைவர் கருணாநிதி எச்சரிக்கை. விஸ்வரூபம் திரைப்படத்தில் தணிக்கை சான்று விதிகள் பின்பற்றப்படவில்லை என அரசு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் வாதம். மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய ஜனதா தளம் திட்டவட்ட அறிவிப்பு. ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக விஜயகாந்த் மீது திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு. சென்னை வானூர்தி நிலையத்திற்கு காமராஜர் பெயரை வைக்கவில்லை என்று சொல்வது தவறானது என ஞானதேசியன் கருத்து. சென்னை மாநில கல்லூரி மாணவர்களிடையே மோதல், இருவர் கைது, கத்திகள் பறிமுதல். கோவில்பட்டி அருகே நியாய விலைக்கடையில் மண்ணெண்ணெய் வழங்கப்படாததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை. உற்பத்தி குறைவால் கறிக்கோழி விலையில் கிலோவுக்கு 40 ரூபாய் உயர்வு, அசைவ உணவு சாப்பிடுவோர் அதிர்ச்சி. ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.